வணக்கம் நேர்களே, சுவையான சமையல் நிகழ்ச்சிக்காக சென்னிஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லிருந்து கதிரவன் மீண்டும் உங்களை இன்னொரு ருசியான உணவுடன் சந்திக்க வந்திருக்கின்றேன். நீ நாம் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் கோழி வறுவல். அதாவது மெட்ராஸுன்னு பார்த்தீங்கன்னா கோழி வறுவலுக்கும் ரொம்ப ஃபேமஸ்ங்க, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். அந்த கோழி வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த கோழி வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். எண்ணெய் 5 டீஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் 1 கிராம், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய இஞ்சி 5 கிராம், நறுக்கிய பூண்டு 5 கிராம், நறுக்கிய தக்காளி 1, வரமிளகாய் 3, கொத்தமல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப, கோழிக்கறி 250 கிராம். நேயர்களே, மெட்ராஸ் கோழி வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ அதோட செய்முறையை பார்ப்போம். முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனில் 5 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆனோன்னே இதுலேயே பட்டை லவங்கம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் அது ரெடி ஆனோன்னே அதிலே கொஞ்சம் வெங்காயம் ஆட், அதை வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் அதை சாத்தே பண்ணுங்கள். பொன்முருள வர வரையும் நல்லா வந்து பொன்முருள வதக்கிக்கணுங்க. கொஞ்சம் வதக்கிங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் நல்லா நறுக்கி வச்சுருக்கீங்களா இஞ்சி பூண்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிங்க. இஞ்சி எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து 2 மடங்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது அந்த இஞ்சும் பூண்டும் நல்லா வே அதை வதங்குற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கணுங்க. இதுலேயே நீங்கள் விதையை நீக்கின, அதாவது வரமிளகா இருக்கு இல்லைங்க, அது உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த வரமிளகாவை ஆட் பண்ணிவிட்டு அது 1 செகண்ட் வதக்குங்க. ரொம்ப வதக்க வேணாங்க, ஏன்னா வந்து தீஞ்சு போயிட போகுது. அதை ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்குங்க. வதக்கிட்டு அதுலேயே நல்லா வெட்டி வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இதுலேயே நல்லா வாசனை அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையவே ஆட் பண்ணுங்கள் கருவேப்பிலை. இதில் நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணுவாங்க. நல்லா வாசனை வருதுங்க கருவேப்பிலை ஆட் பண்ணோன்னே, அதில் சேர்த்தனோன்னே. இப்போ இதுலேயே 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இதுலேயே சுத்தம் செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லைங்களா கோழிக்கறி, அதையும் வந்து சேர்த்துக்குங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோழிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, அதனால் ஒரு ஒரு நிமிஷம் அதை வந்து நல்லா வதக்குங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லியும் உப்பும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை வந்து தெளிக்கணுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க, தண்ணியை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கோழியிலேருந்து தண்ணி இறங்குங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு மித வெப்பத்தில் வச்சுருங்க, ஹீட்டை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. நேர்களே, ஒரு 10 நிமிஷம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா வந்து சுண்டிருக்குங்க. இப்போ வந்து கோழி நல்லா 100% நல்லா வெந்திருக்கும், நல்லா கம கமன்னு வாசனை வருதுங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணுங்க. இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரை இதிலே குக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க, இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா வரமிளகா போட்டிருக்கோம், அதே இஞ்சி பூண்டியை வந்து அரிஞ்சு போட்டிருப்போம். இந்த 3 இன்கிரீடியன்ஸ், இந்த 3 இது மாற்றினால என்ன பெருசாக வந்து இதில் மாறுதல் நடக்க போது நீங்கள் கேட்கலாம். இதில் பாருங்கள், நீங்கள் மசாலாவே ரொம்ப கம்மியாக இருக்கும். சிக்கன் வந்து நல்லா ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சோண்டு மசாலா போட்டு அப்படியே வந்து நல்லா வேக வச்சு வறுத்துருக்கோம். இதை வந்து வாசனையில் மட்டும் வந்து வித்தியாசப்படாதுங்க, நல்லா ருசியிலையும் வந்து நல்ல வந்து வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுங்களேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வீட்டில் இருக்கவங்க இடத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சேனல் மெட்ராஸில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு வச்சுங்களேன், அது கெடுக்கெடுன்னு இருக்கிறத அப்படியே சும்மா பிச்சு பிச்சு போட்டு அப்படியே வதக்கி எடுத்துருவாங்க. அதனால தான் இதுக்கு பேரே வந்து மெட்ராஸ் கோழி வறுவல்ங்கிறது. நேர்களே, மெட்ராஸ் கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேர்களே, இந்த மெட்ராஸ் கோழி வறுவல் இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக ஸ்வீட் லைம்லாம் சைடில் வச்சு மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இந்த மாதிரி நீங்கள் அழகாக அட்ராக்டிவாக, அதாவது ரொம்ப மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இதை பரிமாறலாம். இது பார்க்குறது மட்டும் அழகாக இருக்காதுங்க, ரொம்ப ருசியாக இருக்குது. இப்போவே இங்கே வந்து நிறையா நல்லா கம கமன்னு வாசனை வருது. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் இதை கண்டிப்பாக பிடிச்சிருக்கோங்க.